தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது சின்ன தாராபுரம் சகாயராஜ் சகாயமேரி இவர்களுடைய 25வது திருமண நாளுக்கு நன்றியதலாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற பாலமாக இருக்கின்றது. மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே கனானிய பெண்ணினுடைய மன்றாட்டை அவர் உதாசீனப்படுத்துவதைப் போல தோன்றினாலும் அவருடைய நம்பிக்கையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணினுடைய ஜபம் தாமதமாக கேட்கப்படும் விதமாக இந்த நிகழ்விலே அவர் நடப்பதை பார்க்கின்றோம். அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும். நம்மை விட நம்மை ஞானத்திலும் அன்பிலும் நிறைந்த நம்மை படைத்த தந்தையிடம் பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு கேட்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு கூட ஒவ்வொரு முறையும் தம்முடைய வாழ்நாளில் செய்கிற அற்புதங்களுக்கு முன்னதாக இறைவனிடம் மன்றாடியதையும் அவருடைய அனுமதி கேட்டதையும் நாம் பார்க்கிறோம். கெத்செமனி தோட்டம் கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் கடவுளுக்காக நமக்காக கொடுக்கப்படுகிற அந்த நேரம் வரைக்கும் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் தந்தையிடம் மன்றாடியதை நாம் பார்க்கிறோம். ஆக ஜபத்தில் வளர ஜபத்தின் ஆவியை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று நாம் மன்றாடி இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியில் பாடுகிற பாடல்களையும் ஜபிக்கிற ஜபங்களை மக்கள் பகுதி ஜபங்களையும் நீங்கள் சத்தமாக ஜபித்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமை இத்தனை பாவங்கள் அனைத்தை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலானே மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்பார்த்து மன்றாடுகின்றோம். புதுக்காலம் 20 ஞாயிறு, இன்றைய வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், 55 அதிகாரம் 1-6-7 வசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கு விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கு வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறை வேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிப்பலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்துக்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். மறுபடியும் கூறுகிறேன், அனைவரும் சத்தமாக ஜெபியுங்கள். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளை, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி: கடவுளே, மக்களினத்தார் உமை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி: கடவுளை, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளை, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாருமை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி: கடவுளை, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம், திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 11:13-15 மற்றும் 29-32 முடிய உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளை, பிற இனத்தாராகி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏன மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 15:1 இறைவசனங்கள், 21-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக,
பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு இந்த கனானிய பெண்ணினுடைய ஜபத்தை கேட்காமல் தன் வழியே போய்க் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். இதை பொதுவாக பார்க்கிற பொழுது இயேசு பாரபட்சமாக நடந்து கொள்ளுகிறார் என்று தோன்றுகிறது. கனானிய மக்கள் யூதர்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களாக, புறந்தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து போகாது. அந்த கனானியர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால வரலாற்றின் அடிப்படையிலே இவர்கள் இவ்வாறாக பிரிந்து கிடக்கிறார்கள். இயேசு யூதர்கள் மத்தியிலும் மற்ற மக்கள் மத்தியிலும் பணி செய்த பொழுது இந்த கனானியர்களும் இயேசுவை காண வருகிறார்கள். அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறார்கள். அவருடைய புதிய மொழிகளை, இறைவாக்கை கேட்கிறார்கள். எந்த ஒரு இறைவாக்கினரும் இப்படி பேசியதில்லை என்று உணர்ந்து அவர் பின்னால் போகிறார்கள். அவர்களும் நிச்சயமாக குணம் பெற்றிருப்பார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக வந்து ஆண்டவரிடம் அருளை பெற்றிருப்பார்கள். இந்த கனானிய பெண்ணும் இயேசுவை பற்றி அறிந்து அவரிடம் ஓடி வருகிறார். இவர் வரவில்லை, அவருடைய தாய்மை ஓடி வருகிறது. அவளுடைய மகள் அசுத்தாவியினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பொதுவாக தாய் தன் குழந்தை காய்ச்சலாக நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உறக்கம் கொள்ளாது, உணவு செல்லாது, தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள். பிள்ளையினுடைய வேதனை அவர்களுடைய வேதனையாக அது மாறி போகும். தன் பிள்ளை பேய் பிடித்து கதறுவதை பார்த்து சகிக்க முடியாமல் இயேசை பற்றி கேள்விப்பட்டு, எங்காவது ஒரு விமோசனம் கிடைக்காதா, பேய் ஓட்டுகிறவர்கள் இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டார், நிச்சயமாக அவர்கள் போராடி இருப்பார்கள், பேய் ஓட்டுகிறவர்களிடம் அந்த மந்திரவாதிகளிடம் நிச்சயமாக அந்த பெண்ணை அவர் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம், எங்குமே அவர்களுக்கு விடுதலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை பற்றி அறிந்த பிறகு மற்றொரு முறை முயற்சி செய்கிறார். தாய் தன் பிள்ளை குணம் பெற வேண்டும் என்கிற தாகத்தோடு ஓடி வருகிறதை நான் பார்க்கிறேன். அவர் பின்னாலேயே அவர் கேட்டுக்கொண்டு போகிறார். அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து குடுமைக்குள்ளாக இருக்கிறார். மகள் வீட்டில் இருக்கிறார், இவர் வந்து எனக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படிங்கிறார். எனக்குன்னா என் பிள்ளைக்கு இறக்கம் காட்டுங்க, என்னுடைய ஜபம் என் பிள்ளைகளுக்கானது, என் ஜபம் என் பிள்ளையினுடைய நலனுக்கானது, ஆகவே என் இறக்கத்தோடு என்னை பாருங்க, நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க என்று சொல்லுகிறார். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையாகவே நமக்கும் கஷ்டமாக இருக்கிறது. பொதுவாக யாராவது வீட்டில் சோ சாப்பாடு, ஐயா பசிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, தயவுசு கொஞ்சம் சோறு போடுங்க, என்று யாராவது சொல்லுவதை கேட்டால் நமக்கு வலிக்கும். பாவம், சோறு இல்லைனா காசாவது கொடுக்கலாம், ஒரு 5 ரூபா ஏதோ ரொட்டி பண்ணோம், ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுச்சோம், இல்லை டீயாவது வாங்கி சாப்பிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கலாமே, இந்த வடையும் பண்ணும் வாங்கி சாப்பிடுவோம் என்று சொல்லலாமே. ஆனால் அதை விடுத்து விட்டு கேவலமாக நாயை விரட்டுவதோ போ அந்த பக்கம் போ என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு அது வேதனையாக அவருக்கு மட்டுமல்ல, நமக்கு கூட கேட்பவர்களுக்கு, இரக்கம் குணம் கொண்டவர்களுக்கு வேதனையாக இருக்கும். ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்த சமயத்தில் நாம் இயேசுவோடு பயணம் செய்தால், என்ன ஏசு இப்படி பேசுகிறார், அந்த அம்மா பாவ கதறிக்கிட்டு வர்றாங்க, கெஞ்சுறாங்க, நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாரே, எப்படி விரட்டுறாரு பாருங்க. சீடர்கள் அவர்களை அணுகி, ஏன்னா அவர் மறுமொழி ஒண்ணுமே சொல்லல, அவர் பாட்டு போறாரு. அந்த அம்மா பின்னாடி கத்திக்கிட்டு வருது,
சீடு பார்க்கிற என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே இயேசுவை அவர்கள் அணுகி நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே அவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினார். இயேசு கண்டுக்காம போறாரு. இயேசு ஏன் கண்டுக்காம போனார்னா, அந்த அம்மாவுடைய நம்பிக்கை மக்கள் மத்தியிலே உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய நாடகத்தை போல அவர் நடத்து காட்டுகிறார். பிடிக்காததை போல, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதை போல அவர் போகிறார். அந்த பின்னாடியே அந்த பெண் கத்திக்கொண்டே வருகிறார். ஐயா ஐயா என்று கத்திக்கொண்டு வர்றார். சீடர்களுக்கு இயேசு அவருக்கு பதில் கொடுக்கவில்லை என்பதை விட இவர்களுக்கு தொந்தரவாப்படுகிறது. என்னடா பின்னாடியே கத்திக்கிட்டே வர்றது, நமக்கு எரிச்சலா இருக்குதே அப்படி இவர்களுக்கு தொந்தரவு, சங்கடம். ஆகவே இயேசுடன் போய் கேட்கிறார், நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, கேட்டுக்கொண்டு வருகிறார்கள், கத்திக்கிட்டு வர்றாரே. கத்தினாலும் அவ்வளவு வேகமா, ஐயா ஐயா பிளீஸ் ஐயா ஐயா பிளீஸ் என் பிள்ளை காப்பாத்துங்க என்று ஒரு தாய் கெஞ்சுகிறார், தாய்மையோடு கதறுகிறார். அவருடைய அனுப்பிவிடும், போ சொல்லுங்க, சரி போ பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பிவிடுங்க என்று சொல்கிறார். இயேசு மறுமொழியாக சீடர்களுக்கு பதில் கொடுக்காம அந்த பொண்ணை பார்த்து சொல்ல, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு பொழுது முறையல்ல என்றார். ஒருவேளை அந்த பொண்ணு பார்த்து சொன்னாரா, இல்ல சீடர் பார்த்து சொன்னாரா? ஏன்னா சீடர்கள்லாம் யூதர்கள், அவங்க சொல்லலாம், யூதர்களை மட்டுமே நான் அனுப்பப்பட்டேன், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்கிறார். அந்த குழந்தைய இந்த அம்மாவை நாய்க்கு சமமாக நினைக்கிறார், சொல்றார். ரொம்ப அதை விட இன்னும் கேவலப்படுத்துறார். சீடர்களுக்கு இன்னும் அதிகரமான அதிர்ச்சி, அந்த பெண்ணுக்கு இன்னும் அவமானம். ஆனா அந்த பொண்ணும் சலைக்கல. இவங்க சீடர்கள் சார்பாக கேட்கிறாரு, அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சீடர்கள் பார்க்குது, பொண்ணு பார்க்குது, ஏசன சொல்ல பாரு பாக்குறாரு. ஏசன சொல்ல பிள்ளைங்க இருக்கிற உணவை எடுத்து நாய்க்குட்டி போடக்கூடியாதையா என்று சொன்னார். உடனே இந்த அம்மா இயேசுவை பார்த்துட்டு உடனே என்ன சொல்லுகிறார், ஆம் ஐயா, எவ்வளவு அழகா, ஆமாங்க ஐயா, நாய்க்கு போடுறதில்ல, ஆனா தங்கள் உரிமையாளரை மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படிங்கிற. நாய்க்கு போட மாட்டாங்க ஐயா, ஆனா மிச்சம் மீதி எங்களுக்கு சிதறும் இல்ல, டேபிள் கீழே விழுகிறது, நாய் சாப்பிடல இல்லைங்கய்யா, அப்படி நாய் சாப்பிடுமே, அப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க, மிச்சம் மீதி இருந்தா போடு, பிச்சை போடுங்க என்று அவர் கேட்கிறார். இங்க இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இரக்கம் மனம் படைத்தவர்களுக்கு பதைபதைப்பு தரும். இப்படியா இருப்பாரு இயேசு, இப்படி எல்லாம் பேசுவாரா? இயேசு இரக்கமுடையவர், அன்புடையவர், விடுதலை கொடுக்கக்கூடியன்னெல்லாம் சொல்றோம். ஆனா இவர் இந்த பொண்ணுகிட்ட போய் இந்த வீராப்ப பேசுறாரு, அவமானப்படுத்துறாரு. ஏற்கனவே யூதர்கள் மத்தியில கனானியர்கள் அவமானப்பட்டு கிடக்குறாங்க. இங்க இயேசு அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டு, அவர்களுக்கும் உங்களை விட நம்பிக்கை உண்டு என்று காண்பிப்பதற்காக இயேசு இவ்வாறாக நடக்கிறார். புறையின மக்கள் கண்டு விசுவசிக்கிறவன விட காணாமல் விசுவசிக்கிறவர்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள். இயேசு கனானியர்களை யூதர்களாக அவரோடு சேர்ந்து அவரை அவமானப்படுத்தவில்லை, அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக ஒரு புதிய மாற்றத்தை, சமூக புரட்சியை, சமூக மாற்று பார்வையை அவர் கொண்டு வருகிறார். கனானியர் உங்களை விட எவ்வளவு புத்திசாலியாக பேசுகிறார்கள், எப்படி ஜெபிக்கிறார்கள் பாருங்கள். ஐயா ஐயா பின்னாடி பிச்சை கேட்பது போல கிடைக்க வரை விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய நம்பிக்கையை எல்லா மக்கள் முன்னாலும் அறிவிப்பதற்காக இயேசு அந்த பெண்ணை கேட்க வைக்கிறார், அவரை அவமானப்பட வைக்கிறார், பதில் மறுத்து கூறுகிறார். நாய்களுக்கு கொடுக்க கூடாது, பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு கொடுக்க கூடாது என்று கனானியர்களையும் இந்த கனானிய பெண்ணையும் அந்த குழந்தையையும் கேவலப்படுத்துவதாக அவர் இந்த நாடகத்தை நடத்துகின்றார். அந்த பெண்ணுடைய இந்த வார்த்தையை அவருடைய வாயிலிருந்து வர வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அழுத்தம் கொடுக்கிறார், வேதனையை கொடுக்கிறார், ஏமாற்றத்தை கொடுக்கிறார். ஆமாங்க ஐயா, எவ்வளவு அழகா சிந்திக்கிறாங்க பாருங்க. ஏதாவது ஒரு வகையில அவருக்கு எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது அவர் இரக்கத்தை பெறணும்ங்கிறதுக்காக இந்த தாய் தன் பிள்ளைக்காக கேவலப்படுகிறார், அவமானப்படுகிறார், கெஞ்சுகிறார். ஆமாங்க ஐயா, அந்த நாய்க்குட்டி எஜமானுடைய மேசையிலிருந்து கீழே விழுகிறதையாவது சாப்பிடுங்களேன், அது மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறார். உடனே இயேசு
எல்லார் முன்னால் அதை சொல்லுகிறார். இப்ப என்னன்னா, இந்த பெண்ணை மட்டும் டக்குன்னு அனுப்பிச்சுட்டார்னா முடிஞ்சு போச்சு, மறந்துடுவாங்க எல்லாரும். ஆனா இயேசு எல்லார் மனதையும் குத்தி காயப்படுத்தி விழிக்க வைக்கிறார். இந்த பெண் முத கேட்ட உடனே கொடுத்துருந்தா போயிருக்கும் சந்தோஷமா. ஆனா அந்த பெண் நம்பிக்கையை வெளிப்பட தான் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஆழமாக உறுதியாக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை, கடைசியாக இந்த நம்பிக்கையான வார்த்தை வர வைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு தடை கற்களை போட்டுக் கொண்டே இருக்கிறார். அவரும் அந்த தடைகளை தாண்டி 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 அவமானங்களை தாண்டி இந்த நம்பிக்கையை எல்லாரும் முன்னால் வெளிப்படுத்துகின்றார். இந்த சீடர்களுக்கும் காண்பிக்க வேண்டும், அங்கிருக்கிற அத்தனை யூத மக்கள் மற்ற மக்களுக்கும் ஜெபிப்பது என்றால் என்ன, எப்படி ஜெபித்தால் விடாமல் ஜெயித்தால் நம் ஜெயத்தை பெற முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக சீடர்கள் எரிச்சல் அடைந்து கேட்க வைக்கிறார். நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறார், அவரை அனுப்பிவிடும் என்று இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி அதை முக்கியத்துவப்படுத்தி கேட்கிறார்கள், ஆக விழித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் கேட்பதோடு கூட அவர்கள் கேட்பதை சுற்றி இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கேட்கிறார்கள். சீடர் இப்படி கேட்கிறாங்க, இந்த அம்மாவை கத்திக்கிட்டு வருது, இயேசு கிட்ட கேட்டுக்க இயேசுன்னு சொல்றாரு. இயேசு நாய்க்குட்டிக்கு போடுற மாதிரி பிள்ளைகளுக்குரிய தினத்தை எடுத்து போடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் பாரு என்னையா என்னையா அப்படி பேசுறாரு, இப்படி சொல்றாரு, பாவம் அந்த பொண்ணு என்று எல்லாரும் கவனம் போல இங்க வருது, அந்த பெண்ணுகிட்ட வருது. அப்ப இயேசு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து இந்த பெண்ணை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அத்தனை பேருக்கும் ஒரு படிப்பினையை, இன்று இந்த செய்தியை கேட்கிற நமக்கும் ஒரு படிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்று அவ்வாறாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார். ஆமாங்க ஐயா, கடைசியில் கீழே இறங்கி பரிதாபத்தோடு, அந்த நாய்க்கு திருநாளும் பரவாயில்ல, என்னை நாயின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, அந்த நாய் எஜமானுடைய மேசிலிருந்து கீழே சிந்துகிறதை அந்த எச்சில எடுத்து சாப்பிடுமே, அப்படியாவது என் பிள்ளையை குணப்படுத்துங்க சாமி ஐயா, தர்ம மகராசா என்று அவர் கெஞ்சுகிறார். அப்ப பாருங்க, இயேசு அருமையான சொல்லுகிறார், அம்மா அப்படிங்கிற ஒரு குழந்தை தன் வாயிலிருந்து வருகிற உச்சபட்ச பாசமான ஒரு வார்த்தை அம்மா தான். அது எந்த மொழியா இருந்தாலும் அம்மா, அடி வயிற்றுல இருந்து அந்த வார்த்தை வரும், அம்மாங்கிறது அடி வயிற்று அம்மாங்கிறார். தன் தாய்க்கு சமமாக அந்த தாய்மையை போற்றுகிறார். அன்னை மரியாள் நமக்காக தன் மகனை நமக்காக கொடுத்தார், இறைமகனை நமக்காக வளர்த்து ஆளாக்கி அவருடைய பாடுகளோடு கூட தன்னுடைய பாடுகளை இணைத்து நமக்காக மீட்பு கொடுத்தார். அத்தகைய தாயினுடைய அன்பை உணர்ந்து கொண்டுதான் அவர் பார்த்து அம்மானுங்கிறார். வேறு யாருக்கு, இஸ்திரியே பெண்ணே, கனானிய பெண்ணே என்று சொல்லவில்லை, அம்மா என்று சொல்லுகிறார். அந்த தாய்மையை போற்றுகிறார். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, கடுகளை விட பெருசு. கடுகளை இருந்தா மலை பெயர்த்து போச்சுன்னா நம்ம போக வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும். ஆனா அவர் சொல்றார், அம்மா உமது நம்பிக்கை பெரியது அப்படிங்கிற, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும், நீ நம்பியவாறு இல்ல, நீ விரும்பியவாறு, நீ என்ன கேட்டியோ அப்படியே நடக்கும். நிச்சயமா தன் பிள்ளையை குறித்து என்னென்ன ஆசை வச்சிருப்பாரோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேறி இருக்கும், அதெல்லாம் பைபிள் நமக்கு கொடுக்கப்படலை. தன் மகளை குறித்து என்னெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க, அந்த பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தன் மகள் இப்படி இருக்கணும், இங்க படிக்க வைக்கணும், இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படி எல்லாம் கற்பனை பண்ணியிருப்பாங்க தன் மகளை குறித்து. அந்த விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் என்று ஒரே வார்த்தையிலே தன் அவளுடைய சந்தோஷங்களை எல்லாம் கொடுக்கிறார். அம்மா உம் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே நிகழட்டும், உமக்கு நிகழட்டும் என்று சொல்கிறார். அவரிடம் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபிக்காத மனிதன் ஆபத்துக்கள் மத்தியிலே வாழ்கிறவர்,
ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்குள்ளே வாழுகிறது என்று சொல்லுவார்கள். முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கிற மனிதனை எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கிற அனுதினமும் குறிப்பிட்ட நேரத்திலே தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதற்காக மட்டுமே செலவழித்து அந்த நேரத்தில் முழந்தால் படிக்கிட்டு இறைவனிடம் மன்றாடுகிற ஒரு மனிதனைப் போல மாபெரும் வீர அந்த உலகத்திலே எந்த பிரபஞ்சத்திலும் இல்லை. மனிதர்களுடைய ஜபத்துக்குத்தான் ஆண்டவர் அடிமையாக இருக்கிறார். அன்பிக்கினியவர்களே, நாங்கள் எல்லாம் குருக்கள், தகுதி இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த இணையில்லாத திருப்பலியிலே அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் நாங்கள் கைகளை விரித்து அந்த அபிஷேக வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இயேசு அப்பமாக தன் உடலை மாற்றுகிறார். இந்த ரசத்தை தன்னுடைய ரத்தமாக மாற்றுகிறார். கண்ணுக்கு புலப்படாத அற்புதங்களை நிகழ்த்தி அந்த பீடத்தின் மீது பிரசனமாகிறார். எங்கெல்லாம் உலகம் எங்கும் எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் நம் ஜபத்தை கேட்டு, குருவானவருடைய ஜபத்தை கேட்டு நற்கரணியாக நம் மத்தியிலே வாழுகின்றார். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் நமக்கெல்லாம். எனக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கிற அத்தனை குருக்களுக்கும் கீழ்ப்படிந்து நம் ஜபத்தை ஏற்று அந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுகிறார். அத்தகைய தேவன் நம் ஜபங்களை கேட்காமல் இருப்பாரா? நம் ஜபங்கள் தாமதிக்கப்படும் என்றால் இதே போன்று இந்த கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பெரிது என்று பாராட்டவும் அவர் விரும்பியதான அனைத்தையும் மக்கள் அத்தனை பேரும் காண அவர் கொடுக்க வேண்டும் என்பது போல எல்லாரும் மத்தியிலும் நம்மை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். எல்லாரும் முன்னாலும் என்னுடைய எதிரிகளை கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நரமும் பேரன்பும் என புடை சூழ்ந்து வரும், ஆண்டவரின் நிலத்தின் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று எல்லாரும் முன்னாலும் நாம் அறிக்கையிடுவதமாக பல சமயம் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து அதிகப்படுத்துவதற்காக விழித்து கொண்டு தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி இந்த இறையருளை பெற்றுக்கொள்ள தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு நம் ஜபங்களை சில காலம் தள்ளி போடுவார். விடாமுயற்சியோடு ஜபம் இணைகிற பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜபிப்போமாக. எங்க நல்ல தகப்பனை இறைவா, அந்த கனானியின் பெண்ணினுடைய விசுவாசத்தை போல எங்கள் நம்பிக்கையும் வளர எங்களுக்கு அருள் தாரும். சுகமான ஆன்மீகமாக சிலுவைகளை சுமக்காமல் சுகத்தோடு வாழ வேண்டும், கெட்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எளிய மனிதர்களாக நாங்கள் வாழாமல் எங்கள் நம்பிக்கையினால் உறுதியடைந்து எங்கள் ஜபம் வலிமையானதாகி மாறி அதனால் நாங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நாங்கள் கனிதரவும் மிகுந்த கனிதரவும் அது நிலைத்திருக்கும் அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட
மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய் ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய மந்தாட்டுகளை நம் பரிசுத்த பரலோக தந்தையிடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் இறை மக்கள் அனைவருக்கும் சிறப்பாக ஜெபியுங்கள். ஒவ்வொரு கருத்தாக சொல்லுகிறேன். மௌனமாக கண்கள் மடி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்திய தேசத்திற்காக மன்றாடுவோம். இந்திய தேசம் 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. அனைத்து மக்களும் சம உரிமையோடு வாழ, சம உரிமைகளை பெற்று வாழ ஆட்சியாளர்கள் சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். கரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் விரைவிலே குணமடையவும் உலகத்திலிருந்து இந்த கொடிய நோய் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். விரைவிலேயே அதற்குரிய மருந்து கண்டுபிடித்து எல்லோரும் பெற்று நலமோடு வாழ மன்றாடும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர் குருக்கள் துறவரத்தார் இறை மக்களுக்காக மன்றாடுங்கள். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதர என்னுடைய உங்களது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றரலம். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து
உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அருந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வெய்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று முக்கூழியும் தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைமே முக்கிய நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என அமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகங்கு பரவி இருக்கும் திருவையின் நினைவுக்கு வந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரும் திருவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தோழும் எதிர்நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவுக்கு வந்துள்ளும். கண்களை மூடி இருந்த அனைவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாய் புனித சலைத் மாதம், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குண்டவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Thank you.
ஆண்டவரை இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கிற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் பொறிவோ. அச்சிட்ட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்கிடம் சித்திரங்களும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியார் பேராலே
செய்யும்.